அண்மையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி மற்றும் மாரி செல்வராஜுடைய கூட்டணியில் வெளியான மாமன்னன், சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மாவீரன், தளபதி விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படம் ஆகிய பார்த்தீங்கன்னா முதல் பாதி சிறப்பாக அமைந்த நிலையில் இரண்டாம் பாதி சுமாராக இருப்பதாக விமர்சனங்கள் பெற்றது. மேலும் இந்த திரைப்படங்களைத் தொடர்ந்து பல படங்களும் இதே விமர்சனங்களை தான் பெற்று வந்திருக்கு. அந்த ட்ரெண்டை தற்பொழுது ஐஸ்வர்யா அவர்கள் லால் சலாம் திரைப்படத்தின் மூலம் முடித்திருந்துள்ளனர். அதாவது ஒரு படத்துடைய முதல் பாதி நன்றாக இருப்பதை விட இரண்டாம் பாதி சிறப்பாக அமைந்ததால் படம் பார்த்துவிட்டு வெளியே வரும் ரசிகர்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பார்கள். அது படத்திற்கு பாசிட்டிவான விஷயமாகவும் அந்த விஷயம்தான் தற்பொழுது லால் சலாம் திரைப்படத்திற்கும் நடந்திருக்கும். முதல் பாதியில சில தொய்வுகள் இருந்தாலும் கூட இடைவெளிக்கு பிறகு படம் பிக்கப் ஆகி சிறப்பாக அமைந்ததாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் ஐஸ்வர்யா அவர்கள் இரண்டாம் பாதியில் அதிக கவனம் செலுத்தியதன் காரணமாக லால் சலாம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் ரசிகர்களுடைய தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைப்படத்திற்கு வரும் பாசிட்டிவ் கருத்துக்களை வைத்து பார்க்கையில லால் சலாம் திரைப்படம் முதல் நாள் வசூலில் பிரம்மாண்ட சாதனை படைக்கும் எனவும் தெரிய வந்திருக்கு. சரி ஓகே, இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.